இந்த வீடியோவில் மணாலியில் இருக்கக்கூடிய வஷிஷ் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணாலியிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பியாஸ் ஆற்றுக்கு குறுக்க வஷிஷ்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இந்த கிராமம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது நேச்சுரலாகவே சுடுதண்ணி வரக்கூடிய நீரூற்றினால் ஃபேமஸான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீரூற்றுக்கு பக்கத்தில் வசிஷ்டர், சிவன் மற்றும் ராமர் அப்படின்னு 3 முக்கிய கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதியில் இது முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வஷிஷ் டெம்பிள் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சப்த ரிஷிகளில் ஒருத்தரான முனிவர் வஷிஷ்ட் அப்படிங்கிறவருக்காக கட்டப்பட்டிருக்கு. வஷிஷ்ட முனிவருக்கும் மன்னன் விஸ்வாமித்ரனுக்கும் வந்து தொடர்ந்து விரோத போக்கு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் விஸ்வாமித்ரர் வஷிஷ்ட முனிவரின் எல்லா குழந்தைகளையும் கொன்றுட்டதாகவும், இதனால் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருக்கக்கூடிய முனிவர் வஷிஷ்டர் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றில் குதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க நினைச்சிருக்காராம். ஆனால் அப்படி அவர் குதிச்சு சாக முயற்சி செய்த போது அந்த நதி அவரை காப்பாற்றினதா புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா உயிர் பிழைச்ச வசிஷ்ட முனிவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விபாஷா அப்படிங்கிற நதிக்கரை பக்கத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த விபாஷா நதிக்கரை தான் இப்போ பியாஸ் ரிவர் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சோ வசிஷ்டர் வாழ்ந்துட்டு வந்த காலகட்டத்துல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துலதான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாராம். இதனால பிற்காலத்துல அவருக்கு இந்த பகுதியிலேயே வந்து ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த கோவில்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர். இந்த கோவிலுடைய வடிவமைப்பை பத்தி சொல்லணும்னா ஹிமாலயன் காத்குனி ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல இந்த இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காத்குனி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருந்து ஒரிஜினலான ஒரு ட்ரெடிஷ்னலான பில்டிங் மெத்தட். குறிப்பா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கோவில்களும் வீடுகளும் இந்த காத்குனி ஸ்டைல தான் கட்டப்பட்டிருக்கும். இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருடைய சிறப்பம்சம் என்னன்னா எர்த்குவேக் மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வந்தா கூட இந்த வகையான கட்டிட அமைப்புக்கு எந்தவித சேதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் இந்த கோவிலுடைய மைய கடவுளான வசிஷ்ட முனிவருடைய சிலை. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலை கருப்பு கலர்ல கிரானைட் கல்லால வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வசிஷ்ட முனிவருடைய சிலைக்கு ஒரு வெள்ளை வேட்டி அணிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்துல சிவலிங் இருக்கும். நீங்க வசிஷ்ட முனிவரை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கை பார்த்து தரிசனம் செய்யற மாதிரி இருக்கும். நீங்க கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் இல்ல லக்கேஜ் ஏதாவது இருந்தா இங்க இருக்கக்கூடிய இந்த கவுண்டர்ல கொடுத்துட்டு போகலாம். அடுத்ததா இந்த கோவிலுக்குள்ள நீங்க என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய கிராமத்து பெண்கள் சிலர் முயல் இதெல்லாம் வச்சுட்டு நிப்பாங்க. பாக்குறதுக்கே அந்த முயல் அவ்வளோ சப்பியா கியூட்டா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த முயல் பிடிச்சிருந்தா அதை தூக்கி கொஞ்சி அது கூட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்காக அவங்க 10-20 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோவில் பத்தி பார்த்தாச்சு, கோவிலுடைய ஆர்கிடெக்சரை பத்தி பார்த்தாச்சு, கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகளை பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்ததா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நபரை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இவர் ஒரு ஃபாரினர். 35 வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய இவர் மணாலியில இருக்கக்கூடிய இந்த வஷிஷ் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. மணாலியில இருக்கக்கூடிய இந்த வஷிஷ் கிராமத்துல ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய உண்மையான பேரு ஸ்ரீ திரிபுரிகிரி. ஆனா அந்த பகுதி மக்கள் எல்லாரும் இவர் பாம்பு பாபா அப்படின்னு கூப்பிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. நான் இந்த கோவிலுக்குள்ள போனதும் என்னுடைய கவனம் முழுக்க இந்த பாம்பு பாபா மீதுதான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தூரத்திலே நின்று அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு உத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். இவர்கிட்ட போய் பேசினா கோவப்பட்டுருவாரோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாவே இருந்தேன். பட் ஆனா பாம்பு பாபா ரொம்ப கியூட்டான ஸ்மைலோட அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கைண்டா ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாரு. இவருடைய இந்த பொலைட்னஸை பார்த்ததும் சரி கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு போனதும் பாம்பு பாபா பிரசாதமா அவர் வச்சிட்டு இருந்த பொரியை கொடுத்து பிளஸ் பண்ணாரு. சரின்னு அவர் கொடுத்த பொரியை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட பேசி போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதும் அவரும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஜாலியா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு இந்த போட்டோவை அவர் கூட கிளிக் பண்ணிட்டேன். இதை பார்த்ததும் பின்னாடி என்னுடைய சிப்லிங்ஸும் வந்து அவர்கிட்ட பிளஸிங்ஸை வாங்கிட்டாங்க. இந்த பாம்பு பாபா அங்க இருக்கக்கூடிய சிவலிங்குக்கு தினம்தோறும் பூஜை செய்யறது, அங்க வரக்கூடிய மக்களுக்கு பிரசாதம் வழங்குறது, அந்த கோவிலுடைய சிறப்புகளை சொல்றது அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய லைஃப் மந்திரா அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தானா, ஓம் நம சிவாயா. இதை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டு அங்க வரவங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ நீங்க இந்த வஷிஷ் டெம்பிளுக்கு போனா மறக்காம இவரை மீட் பண்ணி பேசி பாருங்க.
அடுத்ததான் இந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹாட் ஸ்பிரிங். அதாவது ஹாட் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெந்நீர் ஊற்றுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதா நம்பப்படுது. ஹீலிங் தெரப்பிக்காக நிறைய ஃபாரினர்ஸ் மற்றும் உள்நாட்டு மக்கள் இந்த பகுதிக்கு வராங்க. அப்படி இந்த வெந்நீர் ஊற்றுல ஹோலிடே செய்யும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் போகிறதா நம்பப்படுது. அந்த அளவுக்கு அங்க நேச்சுரலா வரக்கூடிய இந்த சுடுதண்ணிக்கு மகத்துவம் இருக்கிறதா நம்பப்படுது. இந்த கோவில்ல லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ்க்கு தனியா அப்படின்னு ரெண்டு குண்டு இருக்கு. இங்க வரக்கூடிய மக்கள் அனைவரும் பெரும்பாலும் இதுக்குள்ள முங்கி எழுந்துக்கிறாங்க. சும்மா காலை மட்டும் விட்டு அந்த தண்ணியில விளையாடிட்டு வந்துட்டோம். சோ நீங்க இங்க போறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு செட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொண்டு போங்க. அண்ட் இந்த ஹோலி வாட்டர் டிப்பையும் மறக்காம எடுத்துக்கோங்க. இந்த கோவில் மண்டே டு சண்டே காலையில 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சோ நீங்க இந்த டைமிங்ஸ்ல போனா எப்ப வேணாலும் தரிசனம் செய்யலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.